பிறர் துன்பத்தை தனது துன்பம் போல பாவிக்கிற மனசு எல்லாருக்கும் வருவதில்லை. அப்படி வந்தவர்கள் சராசரி மனிதர்வில்லை. மனித இனத்துக்கு முன்னுதாரணங்களாக விளங்கும் சிலரால் இந்த மண் எப்போதும் பெருமை கொள்கிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் தன்னுடைய தர்ம காரியங்களால் உயர்ந்து நிற்கிறார் ஜோதிராஜன். மயிலாடுதுறையில் பல ஆண்டுகளாக இவருடைய செயல்பாடுகள் பலராலும் அறியப்பட்ட ஒன்று. தமது சொந்த வண்டியில் தயாரிக்கப்பட்டு உணவை எடுத்துக்கொண்டு இவரும் இவருடன் இணைந்து பணியாற்றும் சிலரும் சேர்ந்து அதிகாலை நேரத்திலேயே கிளம்பி சென்று ஒவ்வொரு ஏரியாவிலும் நிராதரவாக உள்ளவர்கள், ஒரு வேளை உணவு கிடைக்காதா என்கிற இயக்கத்துடன் காத்திருப்பவர்கள், சாலை ஓரங்களிலும் கிடைக்கிற சந்து பொந்துகளிலும் சுருண்டு கிடப்பவர்களை தேடி தேடி பார்த்து உணவு பொட்டலங்களை கொடுத்து வரும் சேவையை செய்து வருகிறார்கள். அந்த ஆதரவற்றவர்கள் ஜோதிராஜன் குழுவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்து அந்த உணவு பொட்டலங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இரு சக்கர வாகன பழுது பார்க்கும் மெக்கானிக் வேலையை செய்து வரும் ஜோதிராஜன் துவக்கிய ஜோதி பவுண்டேஷன் மூலம் இந்த அரிய பெரிய காரியம் தினசரி நடந்து வருகிறது. குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத் திறனாளிகள் என பலரும் ஜோதிராஜனின் தொடர் சேவையால் வயிற்று பசி தீர்ந்து வருவது ஆகச்சிறந்த நிதர்சனம். இப்படி ஒரு எண்ணம் எப்படி உண்டானது என்று அவரிடம் கேட்டபோது, காசிக்கு ஒருமுறைதான் சென்ற போது கிடைத்த அனுபவமே தனக்கு இந்த மாதிரி சேவை செய்யும் ஞானத்தை கொடுத்ததாக நம்மிடம் தெரிவித்தார் ஜோதிராஜன். இந்த அன்னதான சேவைங்கிறது நான் ஆரம்பித்தது வந்து, நான் காசி போயிருந்திருக்கக்குள்ள எனக்கு நடந்த சம்பவங்கள் அதனுடைய ஆணிவேர் தாங்க இன்னைக்கு நான் மயிலாடுதுறையில இந்த விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காசியில ஒருவர் வியாசம் வாங்கிட்டு நதிக்கரையில இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நதிக்கரையில இருக்கக்குள்ள நான் எல்லாரும் காசு கொடுத்து அன்னதானத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி காசு போட்டு போறாங்க. நானும் கொண்டு போய் காசு போட கொடுக்குறேன். கொடுக்க போகக்குள்ள அந்த விஷயத்த அவர் என்ன செய்யறாருனாக்கா, நான் இந்த காசை நான் தின்னவா முடியும், காசை வச்சுட்டு நான் என்ன செய்யறது, என்னால நவுற கூட முடியல, எனக்கு ஒரு வேலை சாப்பாடை வாங்கிக்கூடிய இந்த காசை பூரா நீ எடுத்துட்டு போயாங்கிறாரு. செருப்பால் அடிச்ச மாரி இருந்தது அவர் சொன்ன வார்த்தைகள். இப்போ பணம் ஒன்றும் நம்ம செய்ய போறதில்ல, ஒரு சாப்பாட்டுக்காக அவர் கஷ்டப்படுறது இந்த சூழ்நிலையை வந்து உணர முடிஞ்சது என்னால. உடனே நாங்கள் போய் சாப்பாடு, அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து தண்ணி பாட்டில் கொடுத்ததும் கையெடுத்து கும்பிட்றாரு. இந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் இல்லாதப்பட்டவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் பிச்சை யாசங்க எடுத்ததை வந்து கையில் கொடுக்கக்குள்ள இன்னும் அதனுடைய அழுத்தம் எங்களுக்கு ரொம்ப மனவேதனையை அழிச்சுது. சரி, நம்ம ஊரில் இதுமாரி செய்வோம்னு சொல்லி இந்த சக நண்பர்கள்ட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கக்குள்ள, நாங்கள் ஆன்மீக கோயில் எல்லா ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரோம், அதுமாரி எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள, சரி நம்ம இங்கே மயிலாடுதுறையில் நம்ம இங்கே இருக்க பசியோடு இருக்கிறவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல நாங்கள் ஒரு 10 பொட்டலத்தை வாங்கி கொண்டு போய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது நாளடைவில் நாளில் நிறையா செய்யணும், நிறைய பேருக்கு கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வரக்குள்ள நம்மளே இந்த விஷயத்த செஞ்சா என்னான்னு சொல்லி நாங்கள் 10 பேர் சேர்ந்து டீம் ஒர்க்காக இந்த விஷயத்த நாங்கள் செஞ்சு செய்ய ஆரம்பித்தோங்க. நாங்கள் செய்யறத பார்த்து அரசு அதிகாரிகள், மற்ற தொழில் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு உதவி புரிஞ்சாங்க. முழுக்க முழுக்க எனக்கு அரசு அதிகாரிகள் தான் அதிகமாக செஞ்ச, எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதை வந்து மறக்க முடியாது. இன்ன வரைக்கும் இபி ஸ்டாஃபாக இருந்துகிட்டும் வாத்தியாரங்களாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இன்ன வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தடபடாமல் இன்னைய வரைக்கும் 7 வருட காலமாக இந்த விஷயத்த நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம், இப்போ மயிலாடுதுறையில் எங்கள் மூலமாக நிறைய பேர், நாங்கள் எங்கள் கூட இருந்தவங்களே இன்னைக்கு இந்த உதவிகளை ஒவ்வொரு ஏரியாவிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருக்கடையூர், சென்னார் கோயில், மயிலாடுதுறையில் இங்கே 2-3 பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களை பார்த்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரி, கொடுக்குறாங்க, ரைட்டு. இதானில் நிறைய பேரை ஆதரவற்றவர்களை கொண்டு போய் நாங்கள் ஹோமில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அந்த இதுவும் இருக்குது. நிறைய பேரை நாங்கள் இதுமாரி ஆதரவற்றவங்க இருக்கிறவங்கள, பஸ் ஸ்டாண்டு சைடு, சர்ச்சு சைடுலாம் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்கோம். எந்த நிலையிலும் வருமானம் ஈட்ட முடியாமல் நிர்கதியாக உள்ளவர்களுக்கு உணவு அளித்து அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதைப் போலவே ஜோதிராஜன் வேறு சில சமூக பணிகளையும் தனது ஜோதி பவுண்டேஷன் மூலம் செய்து வருகிறார். ஏதாவது தொழில் செய்தால் முன்னேறிவிடலாம் என்கிற ஆவலுடனும் இயக்கத்துடனும் காத்திருக்கும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜோதி பவுண்டேஷன் மூலம் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற பல மாற்றுத்திறனாளிகள் இப்போது பணிகளில் இருக்கிறார்கள். கொரோனா ஊரடங்கு காலங்களிலும் வருமானம் இல்லாமல் தவித்த பல குடும்பங்களுக்கு உடை, உணவு, மளிகை பொருட்கள் உட்பட பல உதவிகளை செய்திருக்கும் ஜோதிராஜன்
இயற்கையையும் நீர் வளத்தையும் காக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் பனைவிதைகளை பல இடங்களில் நட்டு வைத்து தன்னுடைய இன்னொரு சமுதாய அக்கறையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். மெக்கானிக் பணியை செய்து கொண்டு அந்த வருமானத்தை இந்த சேவைக்கு பயன்படுத்தி தனது சொந்த பணத்தில் இந்த அரிய சேவைகளை செய்து வரும் ஜோதிராஜன் தன்னுடைய அற்புதமான செயல்பாடுகள் மூலம் மயிலாடுதுறை மண்ணுக்கும் பெருமை சேர்த்து வருவது பாராட்டுக்குரியது. கலையை கற்றுக்கொள்வது என்பது அத்தனை எளிதான காரியமில்லை. எல்லாருக்கும் அது சாத்தியப்படுவதுமில்லை. அப்படியே சாத்தியம் ஆனாலும் அதை தொடர்ந்து செயல்படுத்தும் விடாமுயற்சியும் சிலரிடம் மட்டுமே உள்ளது. அப்படி உள்ளவர்கள் பலரும் கலைகளில் மிகப்பெரிய அடையாளங்களை பெற்று வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மாதிரி கலைகளை தான் கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி அடைந்தது மட்டுமில்லாம பலருக்கும் குருவா மாறி மற்றவங்களையும் மேலே முன்னுக்கு கொண்டு வர்ற வேலையை செய்துகிட்டு இருக்காங்க திருமதி சங்கீதா. சிதம்பரத்துல இவங்களுடைய ஆஷ்மி ஆர்ட் அண்டு கிராஃப்ட் என்கிற கலைப்பள்ளியை துவக்கி சிறப்பா நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஓவியங்கள், ஆரி ஒர்க்ஸ் போன்ற கலை பயிற்சிகளை இங்கே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல ஓவிய கண்காட்சிகள்ல இவங்களுடைய ஓவியங்களும் கலை பொருட்களும் பல பரிசுகளை வாங்கியிருக்கு. இங்கே வர்ற மாணவ மாணவிகளுக்கு இவங்க மிக பொறுமையா கத்துக் கொடுக்கறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கத்திக்கிற விதத்துல இருக்கிற வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்களுக்கு உரிய முறையில கத்துக் கொடுக்கறது தான் இவங்களோட ஸ்டைல். இதுக்காக அவசரப்படாம நிதானமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற குறைகளை புரிய வைக்கிறாங்க. இந்த கலையை வியாபாரத்தன்மையோட பார்க்காம கலையை அதுக்குரிய ரசிப்புத்தன்மையோட பார்க்கறது மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இவங்களோட கருத்து. ஆக்சுவலி என்னோட கிளாஸஸ் ஆஷ்மி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல வந்து நான் வந்து டிராயிங், பெயிண்டிங்ல ஆயில் அண்ட் அக்ரலிக் பெயிண்டிங்ஸ், தென் இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல உள்ள எல்லா வித பெயிண்டிங்ஸும் அப்படின்னா மதுபானி பெயிண்டிங், கலம்காரி பெயிண்டிங், தென் தாஞ்சூர் பெயிண்டிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். தென் மிக்ஸ் மீடியா ஆர்ட்னு சொல்லிட்டு வேற வேற இது வருது. தென் எம்ப்ராய்டரியில ஆரி எம்ப்ராய்டரி, தென் மிரர் ஒர்க், குந்தன் ஒர்க் ஃபார்ம்ஸில் வர்றது எல்லாமே, ரிப்பன் எம்ப்ராய்டரி, தென் வந்து டெய்லரிங்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அவங்க சில பேர் வந்து கேட்குறது வந்து பர்டிகுலராக எனக்கு இது மட்டும் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ஃபார்ம்ஸும் நான் சொல்லி கொடுக்குறேன் டெய்லரிங்கில். தென் இது இல்லாமல் நியூவாக அவங்க எந்த பிக்சர் எடுத்துகிட்டு வந்தாலும் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் சொல்லி கொடுங்க அப்படின்னாலும், ஸோ நேம் வந்து இதுதான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலனா அப்புறம் ஸோ அந்த மெத்தடும் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லேர்ன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஏஜில் வேணாலும் வரும், அவங்களோட ஆர்வம் மட்டுமே போதும், அது இருந்தால் யார் வேணாலும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இது இருக்குது. ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் பேஸ்லேருந்து ஒருத்தர் வந்து கிளாத்தில் வரைகிறது முதற்கொண்டு அந்த ஊசியை பிடிச்சி ஹேண்டில் பண்ணி அவங்க பண்ணுறது முதற்கொண்டு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லி கொடுத்துட்றேன். பேஸ்லேருந்து ஒரு அந்த கோர்ஸ் பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமே அவங்களால வந்து தனியாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அது அந்த கான்ஃபிடென்ட்னால தான் அவங்க ஒரு லாஸ்ட்டாக அந்த ப்ளவுஸ் அந்த கோர்ஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டு முடிக்கும் போதே அதை அவங்க போட்டுட்டு போகும்போது எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கும் போது அடுத்தடுத்த ஆர்டர் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் அவங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா புதுசாக ஒரு ஆண்டர்பிரினர்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 15 இயர்ஸ் லாங்கில் பார்த்தோம்னா அவ்வளோ பேரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. வருமானம் என்கிற விஷயத்தை தாண்டி கலையை அதனுடைய இயல்புபடியே யோசிக்கிற இந்த மாதிரி சாதனையாளர்கள் இருக்கிறதால தான் கலைகள் மேலும் மேலும் புத்துயிர் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி புது புது யுக்திகளை தன்னுடைய மாணவ மாணவிகளுக்காக கற்றுக்கொண்டே இருக்கிற திருமதி சங்கீதாவின் தொடர் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில
இசைக்கும் கலைகளுக்கும் அடையாளமான பலர் இருக்காங்க. திருமுறை பாடிய ஞானசம்பந்தர் உண்டான மண்ணுல இயற்கையாகவே இசை உணர்வும் கலை உணர்வும் அதிகமாகத்தான் இருக்கு. இசை மூவர்ண வரலாற்றில் போற்றப்படுகிற அருணாச்சல கவிராயர், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, 63 நாயன்மார்களில் ஒருவரான கணநாதர் போன்ற உயர்ந்த நிலையில் தமிழ் பாடியவர்கள் தோன்றியதால் இந்த சீர்காழி இசை மண் என்றே சொல்லப்படுகிறது. சீர்காழி, கோவிந்தராஜன் போன்ற திரை பிரபலங்களும் இந்த மண்ணுக்கு அந்த இசைப்பெருமையை நிலைநாட்டி நிரூபிச்சு இருக்காங்க. அந்த வகையில காழஸ்ரீ ஹம்சத்வனி நுண்கலை கல்லூரியும் இந்த சீர்காழி மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தன்னுடைய பங்களிப்பை செய்துகிட்டு இருக்கு. இவர் பரணிதரன், காழஸ்ரீ ஹம்சத்வனி நுண்கலை கல்லூரியோட முதல்வர். பல வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்த போதும் அதையெல்லாம் மறுத்துட்டு சொந்த மண்ணை சேர்ந்த மாணவர்களை கலைகள்ல முன்னுக்கு கொண்டு வரணும்னு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவருடைய இந்த நுண்கலை கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் பல இடங்கள்ல தங்களுடைய முத்திரைகளை சிறப்பா பதிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் வாங்கிட்டு இருக்காங்க. இசைத்துறையிலேயே பயணிச்சுட்டு இருக்கோம். என்னுடைய 7 வயசுல இருந்து நான் அந்த இசைத்துறையில இருக்கேன். என்னுடைய தந்தையார் ஒரு இசைக்குழு நடத்திட்டு இருந்தார். அதிலிருந்து நான் 7 வயசுலேருந்து பாட ஆரம்பித்து, அப்புறமாக ட்ரிபிள் ஹேங்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் பேங்கோஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதெல்லாம் வாசிக்க ஆரம்பித்து, என்னுடைய 9வது வயசில் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இசைக்கருவியை வாசிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து என்னுடைய இசை பயணங்கள் அப்படியே தொடர்ந்து பாட்டு மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது இப்படி மாறி மாறி, மேடை நிகழ்ச்சிகள், ஆர்கெஸ்ட்ரா போகிறது, அப்புறம் கோவில் நிகழ்வுகளில் தேவாரங்கள் பாடுறது அப்படியே வந்துட்டு இருந்தது. சீர்காழியில் ஆஞ்சநேயர் கோவில்கிட்ட என்னுடைய குரு ஸ்ரீதர் அப்படின்னு சொல்கிற ஒரு என்னுடைய குரு ஆசான்ட்டேன். நாங்கள் வந்து சின்ன வயசில் பள்ளி பயிலும் பொழுது இந்த கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டு இருந்தோம். அந்த 7 வயசுலேருந்தே கற்றுக்க ஆரம்பித்தோம். அப்படியே அதனுடைய தாக்கம் +2 முடிச்சுட்டு முழுமையாக நான் வந்து இசைத்துறைக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தது. என்னுடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா இசைத்துறையிலேயே இருக்கிறதுனால, இசை மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால என்னால் இசை வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் சவுண்ட் இன்ஜினியர் முடிச்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள், திரைத்துறையில் வாய்ப்புகள், நிறைய பழக்கங்கள், அப்புறம் வந்து வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் நிறைய கிடச்சிது. இருந்தபொழுதிலும் வந்து எங்கள் பகுதியில் வந்து ஒரு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாட்டு சொல்லித்தருவோ, ஒரு ட்ரம்ஸ் இசை கருவி சொல்லித்தருவோ, ஒரு சரியான வந்து ஒரு மாஸ்டர்கள் இருக்காங்க. முழு நேரமான ஒரு ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள் இந்த பகுதியில் அப்போது குறைவு, நான் ஆரம்பிக்கும் பொழுது குறைவு. அதனால் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப குறைவான கட்டணத்தில் வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லித்தரணும், பாட்டு சொல்லித்தரணும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கலை சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு சேவை நோக்கோட 2015 வந்து அக்டோபர் மாதம் விஜயதசமி இன்னைக்கு ஆரம்பித்தோம். இந்த நிறுவனத்துக்கு, இசை நிறுவனத்துக்கு பேர் வந்து ஹம்சத்வனி இசை பயிற்சி மையம்னு ஆரம்பித்தோம். ஏன் ஹம்சத்வனி இசை பயிற்சி மையம்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா, என்னுடைய தந்தையாருடைய இசைக்குழு வந்து ஹம்சத்வனி இசைக்குழு, சீர்காழி KRC வழங்கும் ஹம்சத்வனி இசைக்குழுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் பேனர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நாகை மாவட்டத்தில் 2வது பேனர் ஹம்சத்வனி இசைக்குழு. 1977 ஹம்சத்வனி இசைக்குழு என் தந்தையார் ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து அவங்க நிறைய இசைக்கலைஞர்களுக்கு வாய்ப்பு, பாட தெரிஞ்சவங்களுக்கு அந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்து பேனர் கட்டி ஆரம்பித்த ஒரு திரை இசைக்குழு அப்படின்னு தான் சொல்லணும், ஹம்சத்வனி இசைக்குழு. அதனுடைய பேரை அப்படியே வச்சு நான் வந்து இந்த இசை பயிற்சி மையம்னு 2015 இசையாசிரியர் பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் மேலையூர் பூம்புகார் இடத்துல மேலையூருங்கிற கிராமத்தில் தொடங்கணும். ஏன்னா அங்கே தான் முதன் முதல்ல எங்கள் அப்பா வந்து கல்லூரியில் படிக்கும்போது 1977 இசைக்குழுவும் அந்த ஊரில் தான் ஆரம்பித்தாங்க. அதனால் அதே ஒரு சென்டிமெண்ட்டாக நாங்கள் அங்கே தான் அந்த இசை பயிற்சி மையமும் ஆரம்பித்தோம். அடுத்த வருஷம் 2016 இசை மற்றும் நடன பயிற்சி மையமாக அதை மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2016 RR கல்வி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தந்தையார் வந்து ஒரு கல்வி அறக்கட்டளை நிறுவனாங்க. அந்த கல்வி அறக்கட்டளையின் கீழே இந்த இசை பயிற்சி மையத்தை கொண்டு வந்து நுண்கலை பள்ளியாக அதை மாற்றி 2016 இயங்கிட்டு வந்து சென்ற ஆண்டிலிருந்து இந்த நுண்கலை பள்ளி வந்து நுண்கலை கல்லூரியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உலகிலேயே மிக மிக குறைவான கட்டணத்தில் இதை நடத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டணம்னா எல்லாருக்குமே இசை கற்றுக்கணும், நாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. யாராருக்கெல்லாம் அந்த ஆசை விருப்பம் இருக்கோ எல்லாருமே வந்து எளிமையாக கற்றுக்கணும், குறைவான கட்டணத்தில் கற்றுக்கணும், சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கம். என்னால் எந்த அளவுக்கு அதிகமான என்னுடைய அச்சீவ்மெண்ட், உன்னுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நான் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணணும், 3 முறை வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கோம், இனிமேல் வந்து பண்ணணும் அப்படின்னா நான் ஆசைப்படுறது என்னென்னா, உலகிலேயே அதிக மாணவர்களை இசைத்துறையில் நாட்டியத்துறையில் உருவாக்கிய ஒரு சாதனையை நான் படைக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு லட்சியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் என்னுடைய மாணவர்களாக இருக்கணும்,
அத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுத்து அவங்களை வந்து ஒரு கலைஞராக மாடிய கலைஞராக மாற்றணும் அப்படிங்கிறதா என்னுடைய லட்சியமே. அதே மாதிரி மூன்று முறை உலக சாதனைகள், நட்சத்திரா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, ராகா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். மூன்று முறை வந்து உலக சாதனை படைச்சிருக்கோம். நிறைய மாஸ் ஈவெண்ட், இப்போ லாஸ்ட்டாக நடந்த சீர்காழி சட்டநாதர் கோயிலில் நடந்த 7000 பேர் கலந்துகிட்ட உலக சாதனையிலையும் நம்மளுடைய மாணவர்கள் அதிக அளவில் பங்கு பெற்றிருக்காங்க. அதில் வந்து நிறைய நாட்டிய நம்பிகள் விருதுகள் வந்து மாணவர்களுக்கு இளம் கலைஞர்களுக்கு நிறைய விருதுகள் வாங்கி கொடுத்துருக்கோம். உலகிலேயே வந்து இளம் கலைஞர்களுக்கு அதிகமான விருதுகள் வாங்கி கொடுத்த ஒரு இசை மற்றும் நாட்டிய பயிற்சி நிறுவனமாக நம்மளுடைய நிறுவனம் இருக்குது. நட்சத்திர சங்கீத சாம்ராட், சங்கீத சாம்ராட், நாட்டிய சாம்ராட், அந்த மாதிரி விருதுகள் வந்து நம்மளுடைய மாணவர்கள் ஒரு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. ஒரு பயிற்சி கல்லூரி சிறப்பாக இயங்கணும்னா அதில் ஒருத்தர் மட்டும் சிறப்பாக பங்கெடுத்து செயல்பட்டால் மட்டும் போதாது, அவருக்கு பக்கபலமாக இருக்கிறவங்களுடைய உழைப்பும் அவசியம் இருக்கணும். காழிஸ்ரீ நுண்கலை கல்லூரி சிறப்பாக இயங்க பரணிதரனுடைய தந்தை தாய் சகோதரி என குடும்பமே அவருக்கு பெருந்துணையா இருக்காங்க. 1977 சிறிய இசை குழுமத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு ஊரிலும் நடக்கக்கூடிய சிறிய விழாக்கள் மற்றும் இல்லங்களில் நடக்கக்கூடிய விழாக்கள் அத்தனைக்கும் எங்களுடைய ஆர்வ மிகுதியால் நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்துவோம். அப்பொழுது ஹார்மோனியம், தபலா, பேங்கோஸ் இந்த மூன்று கருவிகள் மட்டும் வைத்து கொண்டு அப்பொழுது நான் பேசுகின்ற அந்த ஒலிவாங்கி கருவியை மட்டும் பயன்படுத்தி நிகழ்ச்சிகள் நடத்துவோம். விரும்பி அழைப்பவர்களும் உண்டு, நாங்களாக விரும்பி செல்வதும் உண்டு. இப்படியாக எங்கள் பயணம் தொடர்ந்த பொழுது 77க்கு முன்பாக இவைகள் நடந்தன. 77 கையினாலேயே ஒரு துணியில் பெயர் எழுதி ராகங்களின் முதல் ராகமாக விளங்கக்கூடியதும் புகழ்பெற்ற ராகமானதும் என்று சொல்லக்கூடிய அம்சதுனி என்று சொல்லக்கூடிய ராகத்தில் இந்த இசைக்குழுமத்தை நிறுவி எனது நண்பர்கள் மற்றும் எனது சகோதரி இவர்களை கொண்டு ஒரு சிறிய இசைக்குழு ஆரம்பித்து நடத்தி வருகின்றேன். இப்படி வருகின்ற நிலையில் என்னுடைய இல்லறம் இதன் மூலமாகவே நடந்து வருகின்றது. இதில் எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற ஆர்வமுள்ள சிறு குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரும் அவ்வப்பொழுது வந்து வேடிக்கை பார்ப்பதுடன் இதில் ஒன்றி கிட்டத்தட்ட ஒரு 16 இளைஞர்களும் மற்றும் பெண்களும் இதிலிருந்து பயிற்சி பெற்று இன்றைய தினம் உலகளாவிய புகழுடன் இசைக்குழுமத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்வையும் வளப்படுத்தி வருகின்றார்கள். இந்த இசைக்குழுமத்தில் நடத்துகின்ற இந்த நிலையில் எனது குழந்தைகளான சௌந்தர்யா, பரணிதரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு குழந்தைகளும் இந்த இசைக்குழுமத்தின் ஊடே வந்து அதிலும் பயின்று பள்ளிப்படிப்பையும் தொடர்ந்தார்கள். இப்படி வருகின்ற நிலையில் எனது குமாரன் பிளஸ்2 முடித்து மேல் படிப்பு என்ன செய்வது என்கின்ற நிலையில் நான் இசைக்கல்லூரியில் நீ பயின்றால் பிற்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்று கூற அதையே செவிமடுத்து பயின்று இன்றைய தினம் அந்த இசைக்குழுவை சிறமேற்கொண்டு நடத்தி வந்து இன்றைய தினம் பெருமளவில் இந்த ஹம்சத்துணி என்று சொல்லக்கூடிய இசைக்குழுமம் வளர்ந்து வருகின்றது. காத்திருப்பாளர் கல்வி அறக்கட்டளை ஸ்ரீ ஹம்சத்துணி நுண்கலை கல்லூரி ஓட டான்ஸ் டீச்சர், திருநாடு ஆக்குரம்புக்கோட்டு சன்னார் கோவில் மூன்று கிளையிலும் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் டான்ஸ் டீச்சர் நான் தான் பணியாற்றிட்டு வரேன். என்னை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ஃபீல்டு தான், 5 வயசுலேருந்தே டான்ஸ் ஆடிட்டுருக்கோம்.
நிறைய 100க்கு மேலே நிறைய ஸ்டேஜஸ் நிறைய ஸ்டேஜ் ஏறியாச்சு. எங்கள் பகுதி வந்து சீர்காழி. சீர்காழியில் அப்பாவோட ப்ரோக்ராமில் நான் ஆடாத ஸ்டேஜே இல்லை. ஆடாத கல்யாண மண்டபமோ கோவிலோ இந்த சரௌண்டிங்கில் இல்லை. நிறைய ஸ்டேஜ் நிறைய ஏறியாச்சு. அதிகப்படியான ஈடுபாடு பரதத்தில், அது வந்து ஜீன்லேயே வந்தது. எங்கள் அம்மாவோட தங்க டான்சர் தான். அது மூலயமா மரபணு பரிமாற்றத்தின் மூலயமா எனக்கு ஒரு கிடைச்ச கடலோட கிஃப்ட் இது. என்னன்னாலும் பண்ணாமல் இருந்தலாம், ஆனால் டான்ஸ் மட்டும் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, கட்டாயம், நிர்பந்தம், வாழ்க்கை துணைன்னு கூட சொல்லலாம். அது எனக்கு கூட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுது. என்னோட எல்லா அசைவுலையும் வந்து டான்ஸ் இருக்கும், எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோடய உணவீராக கலந்த விஷயம் டான்ஸுங்கிறது. என்னோட பேஷனாக இருந்தது சின்ன வயசுலேருந்து. என்னோடய ஆம்பிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். அதை எழுதணும், அதில் எப்படியாவது வந்துடும், டாப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்டில் தான் இருந்துட்டு இருந்தேன். எங்கே பார்த்தாலும் வீடு, பீரோ, டெஸ்க்கு, செவ்வறு எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சுருப்பேன் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐஏஎஸ்னு. இங்கே வந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்போல்லாம் அது பெரிய விஷயமா இல்லாமல், இப்போல்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்க, தாலுக்காவில் ஒருத்தவங்க, டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தவங்க அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் போஸ்டிங் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் என்னோடய ஆம்பிஷனாக இருந்தது. அதை நோக்கி போயிட்டு இருந்தால் அப்பா வந்து ப்ரொஃபஷனல் வேணும் அப்படின்ட்டு பிஎட் ஜாயின் பண்ணேன் அண்ணாமலையில். டிஸ்டிங்ஷன் அங்கே நான் தான் ரெஃப். டான்ஸ் ஃபீல்டில் ஃபைன் ஆர்ட்ஸில் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன். சேர்மேன் நான் தான் பிஎட்டில், ஃபைன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அங்கே முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது என்ட்ரன்ஸ் எழுதினேன். ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எழுதி செலக்ட் ஆகி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக். இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக். டிஸ்ட்ரிக்டில் 3 பேர் தான் செலக்ட் ஆனோம். அதில் நான் ஒன்று, மீதி 2 பேர் பாய் கேர்ள், நான் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிக்டில். போய் அங்கே சார் எக்ஸாம் முடிச்சுட்டு செலக்ட் ஆகி படிச்சுட்டு 5 இயர்ஸ் 5 அட்டம்ப்ஸ் இன் பிரின்ஸ் அட் மைன்ஸ் அண்ட் இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு 2016 தான் அங்கேருந்து அந்த ஃபீல்டுலேருந்து லேட்டாக வந்து லெஃப்ட் ஆகி வெளில வரேன். பிகாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், தம்பிக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வெளில வரேன். ஸோ போஸ்டிங் ஸ்டில் வெயிட்டிங், நவ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த ஹம்சத்வனி நுண்கலை கல்லூரி தன்னுடன் சேர்ந்து பயணிக்கிற மாணவர்களுடைய நலனில் மட்டும் அக்கறை வைக்காம சக கலைஞர்களை, வாழ்வெல்லாம் கலைக்காக செலவு செய்தவர்களை கௌரவப்படுத்தவும் செய்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் 50th விழாவை இந்த காழி ஸ்ரீ ஹம்சத்வனி நுண்கலை கல்லூரி சார்பாக நடத்தினாங்க. அதுல பல ஆண்டுகளா சிறப்பா இயங்கிட்டு இருக்கிற பல சிறந்த கலைஞர்களை பாராட்டி அவங்களுக்கு விருது கொடுத்தது ரொம்ப நல்ல செயல்பாடா பலராலும் பேசப்பட்டு வருது. இங்கே கத்திக்கிற மாணவர்களை ஒவ்வொரு விழாவை முன்னிறுத்தி அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வச்சு அதன் மூலம் அவங்களுடைய திறமையை வெளியுலகுக்கு தெரிய வைக்கிற காழி ஸ்ரீ ஹம்சத்வனி நுண்கலை கல்லூரி இந்த முறையும் தங்களுடைய மாணவர்களுடைய பங்களிப்புகளை இதே மேடையில பரிமளிக்க செய்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது. இங்கே கத்திக்கிட்ட மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. இந்த நுண்கலை கல்லூரி பாட்டு, வெஸ்டர்ன் நடனம், பரதம், இசைக்கருவிகள் வாசித்தல் போன்ற கலை பயிற்சிகளை தன்னுடைய மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமில்லாமல் அவங்களுக்கு இது மாதிரி பல மேடைகளை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தனித்த சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. பல தடைகளை தாண்டி கலைகளை கற்றுக்கொண்டு அதை வைத்து வேறு மண்ணுக்கு பறந்து போகாமல் சொந்த மண்ணில் சிறகடிக்க துடிக்கும் இளம் சிறகுகளுக்கு வலு கொடுத்து அவர்கள் உயரத்தில் பறக்க ஊன்றுகோலாக மிளர்வதில் காழி ஸ்ரீ ஹம்சத்வனி நுண்கலை கல்லூரியும் அந்த நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய முத்திரையை தொடர்ந்து பதித்து வருவது பாராட்டுக்குரியது.